வெள்ள நிவாரணம் குறித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் சார்பில் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் மிக்ஜாம் புயலால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இருவேறு தேதிகளில் நிகழ்ந்த இயற்கை பேரிடர்களுக்கும் சேர்த்து மத்திய அரசிடம் இருந்து நிவாரண தொகையாக 37,907 கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், மத்திய பேரிடர் குழுவினர் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்ததாகவும் பிரதமர் திருச்சியில் உரையாற்றிய போது வெள்ள பாதிப்புகள் குறித்து வருத்தத்தை பதிவு செய்ததாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருப்பினும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை நிதி ஒதுக்கப்படவில்லை என தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் பிற மாநிலங்களுக்கு குறுகிய காலத்தில் மத்திய அரசு நிதி வழங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாடு அரசு கோரிக்கை 37,907 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக வழங்கும் வகையில் தமிழக எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.